எல்லோருக்கும் வணக்கம். அதாவது ஹார்ட் ஆஃப் த டாக்கே என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த காரில் பயணம் செஞ்சது தான் ஒரு மிகப்பெரிய நேத்தியான விஷயமாகவே இருந்தது. நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா தெரியும், அனைத்து முன்னணி நியூஸ் சேனல்லையும் அதை செய்திகளாக வெளியிட்டுக்கிட்டே வந்திருந்தாங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த கார் ஓட்டினார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு அற்புதமான ஒரு கார். அந்த காரை யாருடைய கார்னு பார்த்தீங்கன்னா, இவர் சௌந்தர்யா அவங்களுடைய கணவர் இருக்காருங்க இல்லையா, அவருடைய கார் தான். அதாவது தன்னுடைய மருமகனின் காரை தான் செலுத்திக்கிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் போயிருந்தாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வு. இப்போ நேத்தி அந்த பிக்சர் நம்ம பார்க்கும்போது முழுமையாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ உங்களுக்காக கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிற அந்த முழு பிக்சரை கண்டிப்பாக உங்கள் கண் முன்னாடி காட்டுறோம். ஏன்னா தலைவர் தரிசனம்னா நமக்கு முழுவதுமாக இருக்கும்போது தான் அதனுடைய சுவாரஸ்யம் கொண்டாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். அதே மாதிரி இன்னைக்கு காலையில் வந்த ஒரு முன்னணி நாளிதழில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த நேத்தி போனதை பற்றி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்குது. என்னென்னா, இங்கே எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்த வாசகம் இதுதான், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்க மாட்டார், ஏன்னா இது இனி எப்படி தொடங்கி என்ன பண்ணுவார் அப்படின்னு ஒரு சாரார் பேசிட்டு இருந்தாங்க. இன்னொரு சாரார் கட்சியே தொடங்க மாட்டார் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இன்னும் சில சாரார் வந்து அவ்வளோதாங்க, அந்த எல்லாமே கொரோனா வந்து ஜீரோ வந்தால் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படப்பிடிப்புக்கே போவார்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்க சும்மா கொளுத்தி விட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்றைக்குமே தன்னுடைய பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருப்பார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மாற்று கருத்தே இல்லை. அவர் தனது பணியை மிக சிறப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கார். என்னென்னா, அந்த நாளிதழில் வந்த செய்தி, நிறைய நாட்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கேளம்பாக்கம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அவருக்கு ஒரு பண்ணை வீடு இருக்குது, அங்கே போயிட்டு அரசியல் முன்னெடுப்புக்கான அனைத்து வித பணிகளையும் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலயமே பண்ணிகிட்டு இருந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை அந்த நாளிதழில் எழுதியிருக்காங்க. அதற்கு அடுத்தது இப்போ சின்ன திரைக்கான படப்பிடிப்பு அப்ரூவல் ஆகிருக்கு. பெரிய திரைக்கும் கவர்மெண்ட் சொன்னதுக்கு பிறகு நம்ம ஃபுல் ப்ரொடெக்டிவாக அந்த ஷூட்டிங் போவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் கன்வே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவலையும் எழுதியிருக்காங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், நேத்தி என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசை. அதாவது இங்கே தொடங்க போகிறது ஆன்மீக அரசியல், ஆன்மீக அரசியலின் எழுச்சி, கருப்பர் கூட்டத்தின் வீழ்ச்சி, இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். ஏன்னா நடைபெறுறது சமகாரம், சூர சமகாரம். அங்கே வந்து எதிராளிகளை தட்டம் தெரியாத அழிக்கிறது தான் அந்த முருகக் கடவுளுடைய மிகப்பெரிய பலம். அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவதார புருஷன், அவர் எதிராளிகளை எப்படி நிர்மூலமாக்க போகிறார் அப்படிங்கிற அனைத்து வித பிளான்களையும் அவங்களுக்கு யூகிக்கவே முடியாத அளவில் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார் அப்படிங்கிறது தாங்க இப்போ கிடைச்சிருக்கிற அற்புதமான தகவல். நேற்று ஆடி அமாவாசை, அதுக்கான ஒரு சிறப்பு பூஜையும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலெலாம் அந்த நாளிதழில் எழுதியிருக்காங்க. உண்மையாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கார் இந்த ஓய்வு நேரத்தில். அதாவது யாருக்கெல்லாம் ஓய்வு நேரம் கிடைக்குதோ அதை வெற்றி நேரமாக மாற்றுறவங்க வாழ்க்கையின் வெற்றியாளராக உருவாகுவாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்க்கையின் வெற்றியின் உச்சம் தொற்றவர், ஆனால் அமைதியான நிலையிலே இருப்பார். இப்போ அடுத்த பாய்ச்சலுக்கு தயாராகிட்டு இருக்காரு. அந்த பாய்ச்சலும் ஒரு மாபெரும் பாய்ச்சலாக இருக்கும் அப்படிங்கிறது அவரை தெரிந்த எல்லோருக்குமே தெரியும். ஒரு அற்புதமான தகவல் வந்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து